வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வனப்பயிற்சி மற்றும் அனுபவங்கள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மாணவர் எம் தேனுப்ரியா மற்றும் பிற மாணவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றனர். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. விவசாய காசு கடன் திட்டத்தினால் பயனடைந்த திருப்பூர் மாவட்டம் தளி கிராம வேளாண்மையாளர் கே திருமலைசாமி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் வடகிழக்கு மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் தடிமர வரிசையில் வேலமரம். தொடரும் தகவல் நேரத்தில் வேப்பம் புண்ணாக்கு கலந்த யூரியா குறித்த தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சேலம் மாவட்டம் சூரமங்கலம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்க மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு நமது அரசாங்கமானது விவசாய காசு கடன் அட்டையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனை கொண்டு வேளாண்மையாளர்கள் பயிர்களுக்கான கடன் உதவியை எளிதில் பெறலாம். திருப்பூர் மாவட்ட கூட்டுறவுத்துறையின் மூலம் விவசாய காசு கடன் அட்டை பெற்று பயனடைந்த திருப்பூர் மாவட்ட தளி கிராம வேளாண்மையாளர் கே திருமலைசாமி அவர்களை சந்தித்த போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் ஆகிய பகுதிகளில் முக்கிய பயிராக தென்னை விவசாயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் தென்னை விவசாயி என்ற அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்னால் எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். தென்னை விவசாயம் என்பது ஒரு முக்கிய விவசாயமாக இந்த பகுதியில் இருக்கிறது. இந்த தென்னை விவசாயம் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு இங்கே இருக்கின்ற சீதோஷ்ண நிலை ஒரு காரணமாக இருக்கின்றது. அடுத்து இந்த சிறு குறு விவசாயிகளை பொறுத்தவரையிலும் அவருடைய பொருளாதார தேவைகளுக்காக பல்வேறு அமைப்புகள், அரசு அமைப்புகள், வங்கியினுடைய அமைப்புகள் எல்லாம் நிதியுதவி செய்கின்றன. அதில் பெரும் பங்கு இந்த கூட்டுறவே நாட்டுயர்வு என்ற அடிப்படையில் இயங்குகின்ற கிராம அளவிலே இருக்கக்கூடிய விவசாய கூட்டுறவு சங்கங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன. அதில் தலியில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வேளாண்மை சங்கம் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தென்னை விவசாயிகளுக்கான சில சிறப்பு கடனுதவி திட்டங்களை எல்லாம் இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தனிநபராக கடன் பெறுவதை விட குழுவாக அமைத்து, 10 பேர் கொண்ட குழுவாக அமைத்து அந்த குழுவின் மூலமாக வட்டியில்லா கடனை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். தவணை காலம் வந்து 1 ஆண்டாக நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இப்போ காய்ப்பு நிலையில் உள்ள தென்னைக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஆண்டில் 8 தடவை நம்ம அறுவடை செய்ய முடியும். 1 ஆண்டு தவணை காலம் முடிந்தவுடனே அந்த தொகையை செலுத்தி விடுகின்றோம். செலுத்திவிட்டு வட்டி நமக்கு மானியமாக வழங்கப்படுகிறது. இதற்காக நாம் வேறு எதையும் அடமானமாகவோ அல்லது வேறு
ஈடு செய்யக்கூடிய வகையில் எதுவும் செய்கிறதில்லை. அவர்கள் சிட்டா, அடங்கல், உரிமை சான்று, இது மூன்றும் இருந்தால் போதும். அப்புறம் அதோட குழு ஆரம்பிக்கும் போது 10,000 முன் முதலீடு கொடுக்குறாங்க ஒரு குழுவுக்கும். அந்த 10,000 பொதுவான செலவுகளுக்காக, இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணோம்னா அந்த 10,000 வச்சு ஸ்ப்ரேயர் வாங்கினோம். ஸ்ப்ரேயர் வந்து மருந்து அடிக்கிறதுக்கு வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் என்கேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த 10,000 பயன்படுத்தி பவர் ஸ்ப்ரேயர் வாங்கி அதை நாங்கள் பயன்படுத்திகிட்ருக்குறோங்க. அந்த குழுவுக்காக கொடுக்கப்படுகின்ற அந்த 10,000 என்பது மானியம், அது வந்து திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது பொதுவாக பொது செலவுக்காக அந்த குரூப் ஃபார்மேஷன் அண்டு ஏதாவது பொது பயன்பாட்டுக்கான கருவிகள் வாங்கிறதுக்காக தான். நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலும் அங்கே எல்லோரும் முடிவு பண்ணி ஒரு பவர் ஸ்ப்ரேயர் வாங்கி அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த கூட்டுறவு சங்கங்களை முறையாக, ஏன்னா கூட்டுறவு சங்கங்கிறது ஒரு ஜனநாயக அமைப்பு, அந்த உறுப்பினர்களால் நடத்தப்படுகின்ற ஒரு அமைப்பு, அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆகவே அதை நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த மாதிரியான கடன் வசதிகள், ஆலோசனைகள், உரம் இதெல்லாம் இருக்குது. அப்போ மண் பரிசோதனை போன்ற நீர் பரிசோதனை போன்ற ஆய்வுக்கூட வசதிகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் விவசாயிகளாகிய நாம் முறையாக அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வேளாண் சங்கங்களை அணுகி பயன்பெற வேண்டும் என்று. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே திருமலை சாமி அவர்களை 0999-7625-591 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வடகிழக்கு மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் நெல், கரும்பு மற்றும் நிலக்கடலை. நெல்லில் காணப்படும் சாறு உறிஞ்சும் சிறு சிலந்தி பூச்சியினை கட்டுப்படுத்த டைகோபால் 18.5% ஈசி மருந்தினை 1 ஹெக்டேருக்கு 250 மில்லி லிட்டர் தெளிக்கவும். காய்கறி பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த 5% வேம்பு விதை சாற்றினை தெளிக்கவும். கத்திரியில் பழை துளைப்பானை கட்டுப்படுத்த இமாமெக்டின் பென்சோயட் 5 SCJ 1 ஹெக்டேருக்கு 200 கிராம் அளிக்கவும். ஈரமான தீவனங்களில் பூஞ்சான நச்சு பரவ வாய்ப்புள்ளதால் அவற்றை கால்நடைகளுக்கு அளிப்பதை தவிர்க்கவும். கால்நடைகளை குளம் குட்டைகளுக்கு அருகில் மேய்வதை தடுப்பதன் மூலம் புழு நோய் வருவதை தவிர்க்கலாம். பால் கறப்பதற்கு முன் மடியினை நன்கு கழுவுவதன் மூலமும் மிக தூளான தீவனங்களை அளிப்பதை தவிர்ப்பதன் மூலமும் மடிவீக்க நோய் வருவதை தவிர்க்கலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் தடிமர வரிசையில் வேளமரம் குறித்து விவரிக்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள். தமிழக விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நாம் வேளாண் காடுகள் நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான மரங்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு வகையான தொழில்நுட்பங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். தரிசு நிலங்களில் மரம் வளர்ப்பது, மானாவாரிகளில் வேளாண் காடுகள், இதை பற்றி தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் ஏறக்குறைய வேலை மரங்கள் இல்லாமல் நீங்கள் வேளாண் காடுகள் இல்லை. குறிப்பாக தொன்று தொட்டு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேலை மரங்கள் தமிழக வேளாண்மையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக 3 விதமான வேலை மரங்களை சொல்லலாம். 1, கருவேல் மரம், அக்கேசியன் அலோட்டிகா என்று அழைக்கப்படும். 2, குடைவேல் மரம், அக்கேசியா பிளானிஃபிரான்ஸ் என்று அழைக்கக்கூடும். 3, வெல்வேல் மரம், அக்கேசியா லூக்கோஃபுளையா என்று அழைக்கப்படும். இந்த 3 வகையான மரங்களும் நல்ல தரிசு நிலங்களுக்கு ஏற்ற மரங்கள். இந்த 3 வகையான மரங்களும் வரப்புறமாகவும் நடலாம், தோப்பாகவும் நடலாம். வரப்புறமாக நடுவதற்கு அக்கேசியா பிளானிஃபிரான்ஸ் மரங்களையும் அக்கேசியா லூக்கோஃபுளையா மரங்களையும் தேர்வு செய்து கொள்ளலாம். தோப்பாக நடுவதற்கு அக்கேசியா நெலோட்டிகா என்று அழைக்கக்கூடிய கருவேல மரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த வகைகளில் குறிப்பாக கருவேல மரங்கள் குறுகிய கால பயிராகவும் வளர்க்கலாம், நெடுங்கால பயிராகவும் வளர்க்கலாம். வெல்வேல் மரங்களையும் குடைவேல் மரங்களையும் நெடுங்கால பயிராக அல்லது மத்திய ரக பயிராக வளர்த்து கொள்ளலாம். இந்த 3 வகையான மரங்களுமே ஆகாயத்தில் உள்ள நைட்ரஜனை தலைச்சத்தை நிலைநிறுத்தி மண்ணின் வளத்தை பெருக்கக்கூடியது. இந்த 3 வகையான மரங்களுமே ஆடு மாடுகளுக்கு நல்ல தீவனப்பயிராகும். ஏனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய காய்களில் நல்ல புரதச்சத்து, நல்ல நார்ச்சத்து இல்லதால் ஏறக்குறைய ஆடுகளுக்கு நல்ல தீவனப்பயிராக பயன்படும். 3, இந்த மரம் அனைத்துமே அதிக எரியும் திறன் கொண்டது. ஏறக்குறைய
கிலோ கலோரிஸ் என்ற வகையில் மிக குறைந்தபட்சம் 4300 கிலோ கலோரிஸ் என்ற அளவில் ஆரம்பித்து அதிகபட்சமாக 5100 என்ற கிலோ கலோரிஸ் அளவில் உள்ளதால் இந்த மூன்று வகையான மரங்களுமே கிராமப்புற மக்களுக்கு தேவையான எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்யும். ஸோ மக்களுக்கு தேவையான எரிபொருள் பூர்த்திக்கும், மக்களுக்கு தேவையான ஆறு கால்நடைகளுக்கு தேவையான தீவனத்தை பூர்த்தி செய்வதற்கும், இதையெல்லாம் மீறி தொழிற்சாலைகளுக்கு தேவையான மரங்களையும் கொடுப்பதற்கு இந்த மூன்று வகையான மரங்களும் பயன்படும். ஆகையால் இந்த மூன்று வகையான மரங்களையும் குறிப்பாக கல்கேரிய சாயில் என்று அழைப்பார்கள், அதாவது சுண்ணாம்பு சத்து உள்ள மரங்கள், அந்த ரகங்களில் வெல்வேல் மரங்களை அதிக அளவில் நட்டு பயன்படலாம். இந்த வெல்வேல் மரங்கள் ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 25 to 50 மரங்களை நடலாம். மற்ற இடங்களில், தரிசு நிலங்களில், மணற்பாங்கான இடங்களில், மலையளவு மற்றும் தண்ணீர் அளவு குறைந்த இடங்களில், மண்கண்டம் குறைந்த அளவில், இந்த எல்லா வகையான பூமிகளிலும் கருவேல் மற்றும் குடைவேல் மரங்களை நடும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு தேவையான எரிபொருள் தேவையும் கால்நடைகளுக்கு தேவையான தீவன தேவையும் இந்த மரங்களிலிருந்து கிடைக்கப்பெற்று விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படும் என்று கூறிக்கொள்ளி விரும்புகிறேன். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் வேப்பம் புண்ணாக்கு கலந்த யூரியா குறித்த தகவல்கள். வேப்பம் புண்ணாக்கு கலந்த யூரியா ஒரு பயிர் நன்றாக செழித்து வளர்ந்து அதிக மகசூலை கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட 21 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை என்பதை ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. இவற்றில் தழைச்சத்து என்ற ஊட்டம் மிகவும் அதிகப்படியாக பயிர்கள் பயன்படுத்துகின்றன. இவ்வகையான ஊட்டச்சத்தை பயிருக்கு அளிக்க வெவ்வேறு தழைச்சத்து உரங்களான யூரியா, அமோனியம் குளோரைட், அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் நைட்ரேட் ஆகிய நேரடி உரங்களை விவசாயிகள் பயன்படுத்துகிறார்கள். இவற்றில் யூரியாவையே நம் தமிழ்நாட்டு விவசாயிகள் அதிகமாக உபயோகித்து வருகிறார்கள். இந்த யூரியாவை மண் வழியாக பயிருக்கு இடும்பொழுது இவற்றில் உள்ள தழைச்சத்து தண்ணீரில் கரைந்து அமோனியா வடிவமாக வெளிவருகிறது. மீண்டும் இந்த அமோனியா மண்ணில் உள்ள நைட்ரோசோமோனாஸ் என்ற நுண்ணுயிரியினால் சிதைக்கப்பட்டு நைட்ரைட்டாக மாற்றப்படுகிறது. மேலும் இந்த நைட்ரைட் வடிவிலான தழைச்சத்து நைட்ரோபாக்டர் என்ற நுண்ணுயிரியினால் நைட்ரேட்டாக மாற்றப்படுகிறது. பெரும்பாலான பயிர்கள் தழைச்சத்தை அமோனியா வடிவிலோ அல்லது நைட்ரேட் வடிவிலோ பயன்படுத்தி கொள்ளும். ஆனால் நெற்பயிரோ அமோனியா வடிவிலான ஊட்டச்சத்தையே அதிகமாக விரும்பி எடுத்துக்கொள்ளும். மேலும் நைட்ரேட் வடிவிலான தழைச்சத்து விரைவாக வெவ்வேறு வகையில் விரயமாகிறது. எனவே யூரியாவின் பயிர் உபயோகத்திறன் 35% குறைவாக உள்ளது. மீதி 65% யூரியா வளிமண்டலத்திற்கு விரயமாகிவிடுகிறது. எனவே யூரியாவின் பயன்பாட்டு திறனை அதிகரிக்க பலவிதமான ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டன. அவற்றில் விவசாயிகளுக்கு ஏற்ற வகையில் எளிமையான முறையில் பயன்படுத்தப்படக்கூடியதுமான நல்ல பலனை தரவல்ல உரம் வேப்பம் பின்னாக்கு கலந்த யூரியா ஆகும். இதை தயார் செய்வதற்கு யூரியா மற்றும் வேப்பம் பின்னாக்கை 5:1 என்ற விகிதத்தில், அதாவது 100 கிலோ யூரியாவுடன் 20 கிலோ வேப்பம் பின்னாக்கை முதல் நாள் மாலையில் கலந்து வைத்து அடுத்த நாள் காலை வயலில் சிறிதளவு தண்ணீர் இருக்கும்போது வயலில் சீராக தூவி விட வேண்டும். வேப்பம் பின்னாக்குக்கு பதிலாக வேப்ப எண்ணெயையும் பயன்படுத்தலாம். இந்த வேப்பம் பின்னாக்கு கலந்த யூரியா நைட்ரோசோமோனாஸ் என்ற நுண்ணுயிரியின் செயல்பாட்டை குறைத்து தழைச்சத்து என்ற ஊட்டச்சத்தினை அமோனியா வடிவிலே வெகு நாட்களுக்கு மண்ணில் இருக்க செய்கிறது. மேலும் இவ்வூட்டச்சத்தின் விரயம் குறைந்து இச்சத்தை அதிகமாக பயிர்கள் பயன்படுத்துகின்றன. இதனால் பயிரின் நலம் பேணப்பட்டு அதிக மகசூல் தர வழிவகை செய்கிறது. மேலும் இவ்வுரம் இட்ட வயலில் பூச்சி நோய்கள் அதிகமாக பயிர்களை தாக்குவதில்லை. விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க, இவ்ளோ நேரம் சிரிச்சு யாருட்டு பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 1801 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1880 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1960 ரூபாய்க்கும்
சோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்ச விலையாக 1,800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2,000 ரூபாய்க்கும் திருப்பூரில் குறைந்தபட்ச விலையாக 2,300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2,500 ரூபாய்க்கும் மக்காசோளம் இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 1,400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1,450 ரூபாய்க்கும் காரமடையில் குறைந்தபட்ச விலையாக 1,500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1,600 ரூபாய்க்கும் நெல் இதர ரகம் செய்யாறில் குறைந்தபட்ச விலையாக 900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1,350 ரூபாய்க்கும் கங்கவள்ளியில் குறைந்தபட்ச விலையாக 900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 930 ரூபாய்க்கும் காய்ந்த மிளகாய் சிவப்பு கமுதியில் குறைந்தபட்ச விலையாக 11,000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 12,000 ரூபாய்க்கும் விருதுநகரில் குறைந்தபட்ச விலையாக 11,000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 12,000 ரூபாய்க்கும் மஞ்சள் விரலி ஈரோட்டில் குறைந்தபட்ச விலையாக 7,739 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 9,356 ரூபாய்க்கும் கரூரில் குறைந்தபட்ச விலையாக 7,600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 7,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் சேலம் மாவட்டம் சூரமங்கலம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும் வெண்டைக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும் அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும் தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும் கருவேப்பிலை 1 கிலோ 28 ரூபாய்க்கும் கொத்தமல்லி 1 கட்டு 12 ரூபாய்க்கும் புதினா கட்டு 1 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 80 ரூபாய்க்கும் மல்லிகை 1 கிலோ 150 ரூபாய்க்கும் முல்லை 1 கிலோ 180 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும் செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும் வாடாமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும் துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும் சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும் அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும் சாமந்தி 1 கிலோ 80 ரூபாய்க்கும் கோழிக்கொண்டைப்பு 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 23.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 61.9% காற்றின் வேகம் மணிக்கு 4.1 கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 18.2% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 33.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும் மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும் சூரிய கதிர்வீச்சு 459.9 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும் வளிமண்டல அழுத்தம் 962.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0% இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தென்மேற்கிலிருந்து மேற்கு திசைக்கு மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகள் சந்திப்போம். வணக்கம். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், ஹச்எஃப்சிஎல்லின் பரௌனி மற்றும் பிவிஎஃப்சிஎல்லின் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா.
மற்றும் காற்று ஆகியவற்றை பாதுகாப்பதோடு அனைத்து உயிர்களுக்கும் சுற்றுப்புற சூழலோடு இணைந்த வாழ்க்கை முறையை காடுகள் அளிக்கின்றன. இத்தகைய காடுகள் குறித்த ஆராய்ச்சியினை மேற்கொண்டு வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பயிலும் மாணவர் எம் தேனுப்பிரியா மற்றும் பிற மாணவர்கள் தங்களது வனப்பயிற்சி மற்றும் அனுபவங்கள் குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றனர். வணக்கம், நான் மா டீனுப்பிரியா, சேலம் மாவட்டத்தில் ஆரியபாளையம் கிராமத்திலிருந்து வருகிறேன். நாங்கள் வந்து ராவை வந்து சேலத்தில் இருந்தோம். அங்கே எங்கள் பயிற்சி காலத்தில் கடைசி 10 நாள் நாங்கள் என்ஜிஓ அட்டன் பண்ணோம். அதாவது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், தன்னார்வ தனியார் தொண்டு நிறுவனம். இவங்க வந்து ஃபார்மர்ஸ்க்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சுய உதவிக்குழு, மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு இவங்க என்னென்ன ஹெல்ப் பண்ணுறாங்க, அதாவது பெண்கள் தங்கள் தேவையை தானே பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரி பேங்க்லேருந்து லோன் வாங்கி தரது, இது மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது விவசாயிகளுக்குன்னு பார்த்தா ஃபார்ம் ட்ரைனிங் ஸ்கூல், அதாவது இயற்கை வேளாண்மை முறையில் குறைந்த நிலத்தில் அதிக வருமானம் எப்படி ஈட்டுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஃபார்ம் ட்ரைனிங் ஸ்கூல் மூலமாக இயற்கையாக உரங்கள் எப்படி தயாரிப்பது, பஞ்சகாவியம், அமிர்த கரைசல் இதனால் யூஸ் பண்ணுறதுனால பூச்சிக்கொல்லிகள் வந்து நம்ம கெமிக்கலாக பெஸ்டிசைட் அப்ளை பண்ணாமல் இயற்கையாகவே அப்ளை பண்ணி எப்படி ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது இயற்கை வேளாண்மை முறையில் மாடித்தோட்டம் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. லேண்ட் இல்லாத பர்சன்ஸ்க்கு வந்து மாடியில், அவங்க வீட்டு மாடியில் இயற்கை வேளாண்மை முறையில் எப்படி மாடித்தோட்டம் ஆர்கானிக் ஃபார்மிங்காக அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்தாங்க. இந்த என்ஜிஓ மூலமாக என்னென்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் சேலத்தில் தான் எங்களோட ராவே ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணோம். சேலத்தில் உள்ள கக்கூன் மார்க்கெட்டை நாங்கள் போய் பார்த்தோம். அங்கே இருக்கிற ரீலர்ஸ் கிட்டேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணோம். அங்கே இருக்கிற ரீலர்ஸ் வந்து அவங்கவுங்களோட பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய டைப் ஆஃப் ரீலிங் மிஷின் வச்சுருந்தாங்க. அங்கே பட்டுக்கூடலிருந்து நூல் எடுத்த பிறகு அந்த பட்டு நூல் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக வீவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாதனால அந்த பட்டு நூலை வந்து முறுக்கேற்றுதல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் செய்வாங்க. அந்த முறுக்கேற்றுதல்ங்கிற ப்ராசஸ் வார்ப்பிங் வெஃப்டிங்க்கு தனித்தனியாக பண்ணுவாங்க. வார்ப்புங்கிறது பாவு, வெஃப்ட்டுங்கிறது வந்து ஊடையில் போகிறது. ஆர்டருங்கிற பேர், ஆர்டர் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி முறுக்கேற்றி தருவாங்க. அப்படி முறுக்கேற்றினது டையிங்கிற, அதாவது கலர் பண்ணுவாங்க. கலர் பண்ணுறதுக்கு ரசாயன பொருட்கள் எல்லாம் எங்கெங்கே இருந்தெல்லாம் வாங்குறாங்க, ஆர்டர் எங்கெங்கே இருந்தெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு அப்படிங்கிறதையெல்லாம் பற்றி நாங்கள் தெரிஞ்சிட்டோம். சேலத்தில் வந்துட்டு மண்டல பட்டு வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையம் RSRS வந்துட்டு 3 மாத காலம் தங்கி நிறைய பயிற்சிகள் பெற்றோம். இதில் வந்துட்டு பட்டுப்புழு வளர்ப்புன்னு என்னென்னா, அறிவியல் பூர்வமாக தொழில்நுட்பங்களை வந்துட்டு பயன்படுத்தி எப்படி வந்துட்டு பட்டு நூல்களை வந்துட்டு பிரித்தெடுக்கிறத பற்றி தான் நாங்கள் வந்துட்டு படிச்சுட்ருக்கோம். இதில் இந்தியாவில் வந்துட்டு 4 விதமாக பட்டு வளர்க்குறாங்க. வந்துட்டு மல்பெரி, எரி, முகா அண்டு டசார். நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு பைவோல்டைன், அது வந்துட்டு அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் பைவோல்டைன் வளர்ப்பு தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. நாங்கள் வந்துட்டு அந்த திட்டத்தின் மூலமாக வந்துட்டு ஒரு 20 ஃபார்மர்ஸை போய் பார்த்தோம். அதில் வந்துட்டு ஒரு ஃபார்மரை மட்டும் செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அது முட்டையிலிருந்து அந்த பட்டு அந்த கூடு வரைக்கும் வந்துட்டு என்னென்ன நுட்பங்களை பயன்படுத்துகிறாங்க, என்னென்ன வெப்பநிலை அப்புறம் ஈரப்பதம் அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த ராவே ப்ரோக்ராமுக்கு வேண்டி சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க வாய்க்கால் பட்டறையில் இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன், அதாவது ரீஜனல் செரிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்டேஷன் அங்கே தங்கியிருந்தோம். நாங்கள் ஒரு 3 மாதம் காலம் அங்கே தங்கியிருந்து அந்த சேலத்தை சுற்றி இருக்க கிராமத்தில் இருக்க பட்டுப்புழு விவசாயிகள் பற்றி அவங்க எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்றதை நாங்கள் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சிட்டோம். அந்த சேலம் மண்டலத்துக்கு உட்பட்ட ஏரியாலெல்லாம் புதுசாக வர மல்பெரி ரகங்கள் அப்புறம் பட்டுப்புழு இனங்கள் எல்லாம் அந்த ஏரியாவுக்கு ஏற்புடையதாக இருக்கா அப்படின்னு அவங்க அங்கே டெஸ்ட் பண்ணுவாங்க. அது போக வந்து அந்த ஏரியாவில் இருக்க விவசாயிகளுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகள் கொடுப்பாங்க. அது போக அவங்க என்ன விவசாயிகளுக்கு என்ன தேவைனாலும், அதாவது என்ன டவுட்னாலும் அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து மல்பெரியில் ஒரு முக்கியமான பூச்சின்னு பார்த்திங்கனாக்கா மாவு பூச்சி. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு
நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லி பயன்படுத்தாமல் பயோகொண்டல் அதாவது ஒட்டுண்ணி நம்ம விட்டால் அது அந்த பூச்சியை வந்து அந்த மாவு பூச்சியை சாப்பிட்றோம். அந்த ஒட்டுண்ணியை வந்து அந்த ஆர்எஸ்ஆர்எஸ்ல அவங்களே உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்துட்டு வராங்க. அது இப்போ பட்டு உற்பத்தினா அதுக்கு முக்கிய மூலாதாரம் வந்து தரமான முட்டை தான். அந்த தரமான முட்டையை எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நாங்கள் தர்மபுரியில் தெரிஞ்சுக்கிட்டோம். கக்கூன்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, வாங்கிட்டு வந்த கக்கூன்ஸை வந்து சார்ட் பண்ணி செக் செப்பரேட் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அதை வந்து பேரிங் விட்டு பேரிங் வந்து 3 hours டூ த்ரீ ஹவர்ஸ் விடுவாங்க. பேரிங்க்கு அப்புறம் டீபேரிங் பண்ணி எக்ஸெல்லாம் எப்படி லே பண்ணுது அதை அந்த அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அந்த எக்ஸ் வந்து லே பண்ணதுக்கப்புறம் ஓவி பொசிஷனுக்கு அப்புறம் அந்த எக்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து அந்த எக்ஸை வந்து கமர்ஷியலாக ஃபார்மர்ஸ் இளம்புழு வளர்ப்பு மையம் சாக்கி ரேரிங் சென்டர்ஸ்னு இருக்குது, அந்த சென்டர்ஸில் உரியவங்க வந்து அந்த எக்ஸெல்லாம் வாங்கிட்டு வந்து அது அவங்க ஃபஸ்ட்டு 2 இன்ஸ்டாருக்கு மட்டும் வளர்த்து அதை வந்து மற்ற ஃபார்மர்ஸ்க்கு சப்ளை பண்ணுறாங்க. அப்படி இளம்புழு வளர்ப்பு மையத்தை வளர்க்கும்போது முட்டை வந்து பொறிக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான கரெக்டான தட்பவெப்பநிலை ஈரப்பதம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி அந்த இளம் புழுக்கு நம்ம 2 வெரைட்டி மல்பெரி லீவ்ஸ் வந்து போடலாம். ஒன்று வந்து S36 இன்னொன்று வந்து G2. இந்த 2 வெரைட்டி லீஃபை வந்து போடலாம். அதே நம்ம அந்த 1st இன்ஸ்டார் வார்ம்க்கு கொடுக்கும்போது நுனியில் அந்த 3rd 4th எல்லாம் தான் நம்ம கொடுக்கணும், வேறு இதை எதுவும் கொடுக்கக்கூடாது. அப்படி இளம்புழு வளர்க்கும்போது அது தோல் உரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி லைம் அப்ளை பண்ணணும். அது தோல் உரிப்புக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆங்குஷ் அப்ளை பண்ணணும். இப்போது இந்த மாதிரி இந்த இளம்புழு வளர்க்குறதுக்கு ரொம்ப கேர் பண்ணிக்கணும். இதுக்கு டெம்பரேச்சர் வந்து பார்த்தா 26 to 28 degrees Celsius வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். ஹியூமிடிட்டி பார்த்தா 85 to 90 வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். நாங்கள் சேலம் ஏடி ஆஃபீஸில் உள்ள கக்கூன் மார்க்கெட் தான் விசிட் பண்ணோம். அங்கே வந்துட்டு உள்ள ஒரு ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு வந்து கக்கூன் ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. கக்கூன் ப்ரைஸ் வந்து டெய்லி பேசிஸ் சில்க் ரேட் வந்து அண்ணா சில்க் எக்ஸ்சேஞ்ச் காஞ்சிபுரத்துலேருந்து கொடுப்பாங்க. அதே பேஸ் பண்ணி தான் வந்து சில்க் ரேட் வந்து சாரி கக்கூன் ரேட் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கக்கூன் மார்க்கெட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து சேலம், திருவண்ணாமலை, திருச்சி, விழுப்புரம் அந்த சைடில் உள்ள ஃபார்மர்ஸ் தான் வருவாங்க. மேக்ஸிமம் அவங்க மார்னிங் ஹவர்ஸே வந்துடுவாங்க, ஏன்னா ஒரு 12:30 மேலே தான் அவங்க ஆக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து அப்போவே வந்து ஆக்ஷன் முடித்து அதுக்கு அவங்களுக்கு கக்கூடுக்கான ரேட்டை கொடுத்துருவாங்க. அங்கே எப்போவுமே அது டைரக்ட் மார்க்கெட்டிங் தான் அந்த மெத்தடு. அதுக்கப்புறம் அங்கே வந்து கக்கூன் கொண்டு வரவங்களது வந்து எதுவும் வேஸ்ட் ஆகாது. அப்படி ஏதாவது மிச்சமாயிடுச்சுன்னா அதை கவர்மெண்ட் ரீலிங் யூனிட் எடுத்து அவங்க வந்து ரீல் பண்ணுவாங்க. அதனால கக்கூன் வேஸ்டேஜ் மேக்ஸிமம் இருக்காது. இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற நுண் சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள் அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 9/8/2016 செவ்வாய்க்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க விவசாய காசு கடன் திட்டத்தினால் பயனடைந்த திருப்பூர் மாவட்டம் தளிகிராம வேளாண்மையாளர் ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் முந்திரி, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மரவள்ளி, கொய்யா மற்றும் வாழை ஆகியவற்றில் சுருள் வெள்ளை ஈ மேலாண்மை குறித்து சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய பூச்சியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி கீதா அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.